السلام عليكم. الحمد لله رب العالمين. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு என்று கூறி இந்த உரை தற்போது டிஎன்டிஜேயில் உள்ள மையத்தை சனாசாவை அடக்கியது. அதை தீ வைத்து மூட்டினமா என்று கேட்கிறார்கள். அந்த இடத்தில் இவர்கள் என்ன செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்று பார். அவர் ஒரு கலெக்டர் போன் போட்டாராம். கலெக்டர் போன் போட்ட உடனே நாங்கள் எங்களுடைய சடங்கை பூரா முடித்து உங்கள் கையில் தந்து விடுகிறோம், நீங்கள் மற்ற வேலையை பூரா நீங்கள் செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னாவில்லையா. எங்களுக்கு பயமாக இருக்குது, நாங்கள் மற்ற ஆட்கள் பூரா பயந்து கொண்டு இருக்கிறார்கள், நீங்கள் தான் என்ன செய்யணும் அப்படின்னு அவர் ஃபோன் போட்டு சொல்லி கூப்பிட்டு. அதாவது காஞ்சிபுரம் மாவட்டத்தினுடைய மருத்துவமனை சார், மருத்துவமனை கேட்க, காஞ்சிபுரத்தில் நடந்த அந்த ஜனாசாவுடைய நிலவரம் என்ன, அது கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. இப்போ வந்து கலெக்டர் ஆஃபீஸ்ல இருந்து போன் போட்டாங்க பாய். சரி பாய். கலெக்டரோட அந்த போலீஸ் இருப்பாங்களா, பிஏ போலீஸ், அவங்க போன் போட்டாங்க. அதாவது அவங்க ரிலேஷன்ல வந்து ஒருத்தங்களுக்கு கொரோனா பாசிட்டிவ் வந்திருக்கு. வந்து ஒரு ரெண்டு நாளுக்கு அப்புறம் இவரு வந்து அவங்க வீட்டுல வந்து அவங்க மகன் வந்து இறந்துட்டாங்க. இறந்துட்ட உடனே அவங்களுக்கு வந்து வீட்டுல வந்து அவங்க அம்மாவுக்கு வந்ததுனால இவங்களுக்கும் வந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. பயத்தினால என்ன பண்ணிருக்காங்க, அது வந்து எடுக்கிறதுக்கு பால் மாறினாங்க. அப்புறம் வந்து நம்ம வந்து கொரோனா வந்து இப்போ 6ஆம் தேதி ஓபன் பண்ணோம், எல்லாத்துக்கும் நம்ம விளம்பரப்படுத்ததுனால அவங்க வந்து போன் போட்டு நம்ம கிட்ட பேசியிருக்காங்க. நீங்க வந்து இது மாதிரி ஒரு பயப்படுறாங்க, நீங்க வந்து இது பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்டாங்க. அதாவது அவரு கொரோனா தான் இல்ல, மாரடை போல இறந்துட்டாரு. அவங்களுக்கு கொரோனா இருக்குமோன்னு சொல்லிட்டு அவரு ஒரு சந்தேகத்துல இருக்காரு. இது வந்து சந்தேகம்ன்றது வந்து அல்லாவே தான் தெரியும். கண்டிப்பா கண்டிப்பா. அதே மாதிரி ஊர் ஜனங்களும் பயப்படுறாங்க. நாங்க அது நேரடியா பார்த்த அதே மாதிரி நாங்க என்ன சேவை செஞ்சோம்னா, இங்க இருந்து ஆம்புலன்ஸ் எடுத்துட்டு போயிட்டு நாங்க வந்து சொல்லிட்டோம். அதாவது நாங்க எரிக்கதான் மாட்டோம், அந்த மாதிரி சமாச்சாரம் எல்லாம் நாங்க செய்ய மாட்டோம்னு சொல்லிட்டோம். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க, நாங்க வந்து எங்களோட சடங்கெல்லாம் நாங்க செஞ்சிட்டோம், உங்களோட வேலை என்னன்னு கேட்டா எங்களால பாடி தூக்கத்துக்கு பயமா இருக்கு சரிங்களா. நீங்க வந்து அதுல இருந்து வீட்டுல இருந்து எடுத்து நீங்க ஆம்புலன்ஸ்ல வச்சுட்டு அங்க இருந்து அங்க எரிக்கிறாங்க பாத்தீங்களா, அந்த தகனம் எல்லாம் வச்சுட்டு நீங்க போயிடுங்கட்டாங்க. இதுதான் எங்களோட வேலை. அப்ப நம்ம எரிக்கிறோம் அப்படிதானே பாய், நம்ம என்னதுக்கு போய் எரிக்க போறோம், நம்மளுக்கு அது வேலையே இல்லையே பாய். நம்ம அது மாறுக்கும், நம்ம வந்து அது மாதிரி வழிகாட்டல இல்ல. நம்ம வந்து எங்களோட கான்செப்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாங்க வந்து அந்த பாடி தொடர்றதுக்கு பயப்படுறாங்க, நாங்க வந்து அதுல வந்து ஹெல்ப் பண்ணோம், அதாவது தூக்கி வச்சோம், அவ்வளவுதான். இதுதான் எங்களோட வேலை. நம்ம இதுக்கு ரெக்கார்டிங் வேணும்னா, இது ரெக்கார்டிங் வேணும்னா அவங்க அவங்க போலீஸார் பேசின ரெக்கார்டிங் எங்கிட்ட இருக்கு, நல்லா தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம அது கூட வெளியிடுவோம். அப்புறம் அப்புறம் இன்னொரு விஷயம், எது ஒண்ணுமே வந்து கேட்டு நம்ம வந்து பதில் போடுறோம். நீங்க கேக்குறீங்களா, பதில் சொல்றேன். அந்த மாதிரி எந்த மாவட்டமும் யார பதில் போட்டாலும் என்ன நடந்ததுன்னு முதல்ல பதில் போடணும். அதாவது கேட்டதெல்லாம் பரப்பக்கூடியவன் பொய்யன்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது இந்த செய்தி உண்மையா பொய்யான்ட்டு கேட்காம பதிவு போடுறாங்கல்ல, அவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க? அவன் மிகப்பெரிய பொய்யர்கள் பாய். அல்லாஹ் மோசமாக்கிடுவான் இந்த ஜமாத். அதுதான் இதை வந்து இன்னொன்னு கேளுங்க, நாகை மாவட்டத்துல நம்ம காஞ்சிபுரம் சார்பா வந்து 3 லட்சம் மதிப்புள்ள அந்த பொருள், உணவு, கண்டனம் எல்லாமே எடுத்துட்டு போய் ஒரு சேவை செஞ்சுட்டு வரோம் பாய். அவங்கவுங்க வீடு வாசல்லாம் விட்டுட்டு ஒரு ஒரு வாரம் வந்து நாங்க போய் சேவை செஞ்சுட்டு வரோம். அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, திருட்டு கூட்டம் சொல்லி பதில் போடுறாங்க. நாங்க எங்க திருடணும் என்னன்ட்டு அவங்கதான் பதில், அதாவது கேள்வி வைக்கிறாங்கன்னா அவங்கதான் ஆதாரத்தை காட்டணும். எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம அவங்க பதில் சொல்லும் போது நம்ம அவங்க எல்லாம் வந்து விமர்சனம் எல்லாம் வந்து வந்துட்டு தான் இருக்கும். நம்ம இதெல்லாம் அல்லாஹ் கிட்ட விட்டுட்டு போயிட்டே இருக்கு நம்ம. அவ்வளவுதான் பாய். மகத்தான பணிகளை தமிழ்நாடு தொகுதி மாவட்டத்துல ஒட்டுமொத்த புள்ளரும் செஞ்சிட்டு இருக்காங்க. ஆமா, அது பொய்யர்களாக இருக்கக்கூடிய மாத்த விட்டு வெளியே போன கழிசடைகளுடைய நிலைப்பாடு எப்படின்னா, அவதூறுகளை பரப்புவது அவங்களுடைய முக்கியமான நோக்கம். கொரோனா காலங்கள்ல தங்களோட உயிரை கூட துச்சமா நினைச்சு மறுமையோட இலக்காக கொண்டு தமிழ்நாடு மாதிரி தொண்டர்கள் பல கொரோனா ஜனாசாக்களை அடக்கம் பண்ணவும் பல ஜனாசாக்களை வந்து அவர்களுக்கு தேவையான இடுகாட்டை வந்து வைக்கவும் தான் வேலை செய்தாங்களே தவிர,
எந்த ஒரு தௌஹீத்வாதிகளும் உணத்தை கொண்டு போய் எரிக்கவோ எரிவிட்டவோ செய்யக்கூடிய வேலைகள் ஜமாத்துல இவர்கள் போய் அந்த ஜனாசாவை எடுத்து ஆம்புலன்ஸில் கொண்டு போய் அங்கே கொண்டு போய் என்ன செய்கிறாப்புல வைக்கிறாப்புல நீங்கள் எரிக்க வேண்டாம் அந்த அந்த தனம் தகனம் தகனத்தை மட்டும் அந்த தகனம் மட்டும் நீங்கள் செய்துட்டு வந்துருங்க விறகுலாம் வச்சுட்டு மேலே எருவை வச்சுட்டு எல்லாத்தையும் நீங்கள் என்ன செய்யுங்க பூவெல்லாம் மேலே வச்சுட்டு வந்துருங்க மற்றதை நாங்கள் பார்த்துக்கிடுறோம் அப்படின்னு சொன்னாங்களாம். இவங்க எரிக்கலையா எரிக்கிறதுக்குள்ள ஏற்பாடு மட்டும் நினைச்சாங்களாம் வச்சுட்டு வந்துட்டாங்க அப்படின்னு அவர் ஃபோனில் சொல்கிறது அப்படி தான் தெரியுது. தகனம்ன்ட்டு நீங்கள் தகனம் மட்டும் என்ன செய்யுங்க ஃபோன் போட்டு சொல்லும்போது சொல்கிறாப்புல என்ன அப்போ அவர் இன்னொரு ஆள் சொல்கிறாரு இந்த கழுசடைகள் என்ன இப்படித்தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க நீங்கள் செய்கிற பணி இருக்கே மிக உயர்ந்த பணி அப்படின்னு சொல்கிறாப்புல. அப்போ நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா ரசூசலாலசனங்க பெற்ற மகள் ஃபாத்திமா ரலி அல்லாஹும் அன்பு வந்து திரச்சிலே தான் தொங்க விட்டுருந்தாங்க அதில் வேறு என்ன ஒன்றும் இல்லை உருவப்படம் தான் இருந்தது அதை விட்டு ஏன் வெளியே வரணும் எதுக்கு அங்கே நுழையலை ஏன் அங்கே பேசாமல் வந்தாங்க இதை உணர வேண்டாமா முதோ சரி இப்போ நம்ம என்ன கேட்குறோம் ஒரு வீட்டில் கல்யாணம் நடக்குது அந்த கல்யாணத்துக்கு போகிறோம் நீங்கள் எங்களுக்கு வந்து கல்யாணத்தை மட்டும் முடித்து தந்துட்டு போயிருங்க மற்றது பின்னால் உள்ளதை பூரா நாங்கள் வாங்குறது கொடுக்குறதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிடுறோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அங்கே நடத்துறதுக்கு வருவீளா இல்லை விட்டுட்டு வந்துடுவீளா அதை பார்க்கணும். அடுத்து ஒன்று என்னன்னா இங்கே மையம் நம்ம ஊரில் அடக்கும்போது நம்ம பார்க்குறோம்ல ஒரு வீட்டில் வந்து மையம் விழுந்துச்சுன்னா அங்கே வந்து என்ன செய்வோம் பூ கொண்டு வந்து என்ன செய்வாங்க வைக்குவாங்க பூவை மேலே போடுவாங்க எவ்வளோ சம்பிரதாயம்லாம் போடும்போது நம்ம விட்டுட்டு வெளியே வந்திருக்கோம். முன்னால் யாராவது ஒரு ஆள் வந்து பாத்தியா ஓதுறவர் அவருக்கு சனாசா துளை வச்சோம்னா அதில் நம்ம கலந்துக்கிட மாட்டோம். அப்போ என்ன செய்வோம் அம்பளு பேரும் திரும்ப வந்துடுவோம் இது நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அப்போ இப்படி இருக்கும்போது அவர் ஃபோன் போட்டு சொன்னாராம் நீங்கள் எரிக்க வேண்டாமா மற்றதை பூரா வச்சுட்டு வந்துருங்களாம் விறவு எருவு அதுக்கு மேலே அந்த பூவை சரி பண்ணுற மாதிரி ஒரு ஆள் மேலே நிற்கிறது எல்லாத்தையும் சரி பண்ணி வச்சுட்டு வருவாங்களாம். அவர் ஒரு கட்டையை தூக்கிட்டு வந்து தீப்பந்தத்தை வச்சு உள்ள என்ன செய்வாப்பில் எரிப்பாப்பிலையாம் வச்சு கொடுத்தது பூரா நீங்கள் தானே இப்படியெல்லாம் எரிங்கன்னு சொன்னது நீங்கள் தானே என்ன பேசுறீங்கிறது முத தெரியலை. அவர் ஃபோன் போட்டு அது நீங்கள் அல்லாஹ்வுடைய பணி வந்து பெரிய பணி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கள ஜிஹாத்தை விட மிஞ்சின பதி எதுவும் இல்லை. அதுக்கே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் என்ன வீட்டில் போய் உன்னுடைய தாய்மாரை போய் பாரு உன்னுடைய தவப்பனை போய் பாரு நீ இந்த ஒரு போருக்கு வர வேண்டாம் அதுதான் முக்கியம்ட்டு அனுப்புனாங்க. நம்ம ஊரில் சொந்த பந்தம் அண்ணன் தம்பி உற்றார் உறவினர் எல்லாத்தையும் விட்டு நம்ம ஒதுங்கி நிற்கிறோம் எந்த விஷயத்துக்காக நிற்கிறோம் அல்லாஹ்வு இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து மிகப்பெரிய கூலி வேணும் அவனுடைய அன்பு நம்மளுக்கு வேணும் அவனுடைய இறக்க குணம் வேணும் அவனுடைய வந்து கருணைகள் வேணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நம்ம என்ன செய்கிறோம் எல்லா விஷயத்துக்கும் பின்தங்குறோம். இதை ஆதரித்து போயிட்டா நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அவர் ஃபோன் போட்டாராம் ஃபோனில் வந்து எரிக்க வேண்டாம் மற்ற தனம் பூரா நீங்கள் செய்துட்டு கொண்டு அடைக்கிறீங்கன்னு சொன்னாப்பலையா என்ன நீதியாக பேசுகிறீன்னு விளங்கலை. முன்ன எப்படி இருந்தோம் நீங்கள் எப்படி இப்போ போய் மாட்டிக்கிட்டு நிற்கிறீங்கிறது தெரியலை எந்த அளவுக்கு அப்படின்னு அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்லி காட்டும்போது அவர்கள் மன்னிப்பு தேடுபவர்கள் இறைவனை புகழ்வார்கள் நோன்பு நோற்பார்கள் ருக்கு செய்வார்கள் ஜஸ்தா செய்வார்கள் நன்மையானே நன்மையை ஏவி தீமையை தடுப்பார்கள். என்ன சொல்லப்படுதுங்க
நன்மையை ஏவுவார்கள், தீமையை தடுப்பார்கள், அல்லாவின் வரம்புகளை பேணிக் கொள்வார்கள். இத்தகைய நம்பிக்கை கொண்டவருக்கு நற்செய்தி கூறுவீராக. திருக்குர்ஆன் 9:112 இருக்குது. அப்போ இவ்வளவு விஷயமும் அல்லாஹ் வந்து சொல்லி காட்டமும் தீமையை தடுக்கிறது எங்க போய் தடுக்குவீ? அப்போ அவன் எல்லாத்தையும் கையில முடிச்சு தந்துட்டாப்புல, அந்த ஆளு கலெக்டர் எல்லாத்தையும் தந்துட்டாரு, நீங்க என்ன செய்திருக்கீ? அப்போ அங்க தூக்கிட்டு வந்திருக்கீ, அவங்க உள்ள கடமையை பூரா வீட்டில் உள்ள பூரா செய்துட்டான். அங்கிருந்து நீங்க தூக்கி கொண்டு வந்து இங்க கொண்டு வந்து வச்சு, விரவை கொண்டு வந்து மேலே வச்சு, எருவை வச்சு, அதுக்கு மேலே பூ மாலையை போட்டு, அதுக்கு மேலே மூடி வச்சுட்டு நீங்க வந்துடணுமா? தகனம் அதை செய்துட்டு வந்துருங்க, மற்றதை நாங்கள் பார்த்துக்கிடுறோம்னு சொன்னாங்களாம். அப்போ இப்படி இது எப்படி ஒரு கதையாக இருக்குது? அப்போ நம்ம அதை பார்க்கணும். அப்போ இந்த விஷயங்கள் நம்மளுக்கு வந்து எப்படி தெரியுது? அப்போ வெறுக்கத்தக்க விஷயத்தை வந்து நீங்கள் வந்து அதில் ஒதுங்கிட வேண்டான்னு எல்லாம் கேட்குறான. ரொம்ப அநியாயமாக ஒரு விஷயம் நடத்துகிறாங்க, அவங்கள்ட்ட போய் பக்கத்தில் நின்று நீங்கள் எதை நம்ம அல்லாஹ் எதை வெறுக்கிறாங்களோ, அல்லாஹ்வுடைய ரசூல் எதை வெறுக்கிறாங்களோ அதை விட்டு நீங்கள் பின்ன வந்துடுங்க. அல்லாஹ்வுடம் அல்லாஹ்வுடைய ரசூல் பக்கம் வந்துடும் சொல்கிறாப்பிலையே, அதை நீங்கள் செய்கிறதுக்கு வரல. ஃபோன் போட்டு உங்களுக்கு அழைச்சோன்னா உங்களுக்கு பெருமை தேவைப்பட்டுருச்சு, உங்களுக்கு அவங்களுடைய இது அன்புகள் தேவைப்படுது, அவங்க உங்களை நல்லவன் நினைக்கணும், அரசு வந்து உங்களை வந்து முத்திரை குத்தணும், நீங்கள் நல்லவர்கள்ன்ட்டு இதுக்குத்தானே போய் நின்றுருக்கிய? பெருமை அடிக்கிறதுக்கு வேற எதுக்கு நின்றுக்கிய? நீங்களா போய் மாட்டிக்கிட்டிய, வேற ஒன்றும் இல்லை, மாட்டினது நீங்களா மாட்டிக்கிட்டிய. அவங்க வந்து அழகா அவங்க எதுனாலும் கூப்பிடத்தானே செய்வாங்க, ஒரு விஷயத்துக்கு வாங்க இப்படி செய்தாங்கன்னா நாங்கள் அந்த மாதிரியெல்லாம் வரமாட்டோம்னு சொல்லணும். இப்படி தானே சொல்லியிருக்கோம், முன்னால் அப்படி தானே சொல்லியிருக்கோம். எதுக்கு சண்டை ஓட்டம்? மைய வாடிகளில் போய் சண்டை ஓட்டது எதுக்கு? மைய அடக்கக்கூடாதுன்னு சொன்னாங்களே, அது எதுக்கு? அதையெல்லாம் சிந்திக்க வேண்டாமா? சிந்திச்சு பேசுங்க எதை பேசினாலும். ஃபோன் பண்ணுறேங்கிறதுக்காக வேண்டி நம்ம ஃபோனில் நீங்கள் ரெண்டு பேரும் உரையாடின உடனே அவங்க கழிச்சட அவங்க இப்படி தான் இருப்பான். எல்லா இடத்துல நம்மளுக்கு பெரிய கூலி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறீங்களே, எந்த வகையில் கிடைக்கும்? நீங்கள் செய்கிறது அநியாயத்தை பூரா எல்லாம் ஏற்றுக்கிடுவானா? நீங்கள் தான் அநியாயம்தான் செய்துட்டு வந்திருக்கியே. அவன் எல்லா வீட்டில் உள்ள சடங்கையும் செய்திருக்கான். ஒரு கல்யாண வீட்டில் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியலையே. அங்கே என்னமா ஒரு சின்ன ஒரு விஷயம் நடந்ததுன்னா அதுக்கு புறக்கணிக்கிறமே, அதுக்கு தக்தர் கொடுக்க மாட்டேங்கமே. அவங்கள வந்து சின்ன பந்தை கொஞ்சம் பெருசாக போட்டாலோ, அதுக்கு ஒரு துணியை வந்து போட்டான்னு என்ன ஆடம்பரமாக நடத்துறீன்னு கேட்டோமா இல்லையா? அப்போ இந்த நேரத்தில் வந்து என்னங்க ஆள் இல்லாமையா இருக்குது? ஒவ்வொரு இடத்து உள்ளேயும் ஆள் வச்சுருக்காங்க அரசாங்கம், அதுக்குன்னு 1 ரூபா போட்டு செலவழித்து செய்துக்கிட்டு இருக்கு. எங்கே இல்லையோ, எந்த இடத்துல அநாதைகளாக கிடக்கிறாங்களோ அங்கே போய் செய்கிறது நம்மளுக்கு சரி. அங்கே யாரும் எந்த இதுவும் பண்ண மாட்டாங்க. அங்கே ஆட்கள் இருக்குது, அரசாங்கம் இருக்குது, அரசாங்கத்தில் உள்ள ஆட்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க, எல்லாத்துக்கும் அவங்க கூலியை வச்சு செய்துக்கிட்டு இருக்காங்க. ஃபோன் போட்டு கலெக்டர் கூப்பிட்டாராம், கலெக்டர் பேசினாராம், அந்த போலீஸோட பேசின உடனே இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை சொன்னாங்க, நாங்கள் எங்கள் வீட்டில் உள்ள புறம் நடத்திட்டோம், நீங்கள் அங்கே கொண்டு போய் மட்டும் என்ன செய்யுங்க, எல்லா தகனமும் மட்டும் பண்ணிட்டு வந்துருங்க, மற்றதை நாங்கள் பார்த்துக்கிறோம்னு சொன்னால் என்ன நீதி இது? பேசுறது அழகாக பேசணும். அவங்க நாதாரி, அவங்க வந்து கழுசடை என்ன, அது வந்து உங்களுக்கு மிக மிஞ்சின வார்த்தைகளாக இருக்கணும். எல்லாம் அந்த இடத்துல கேட்பான், என்னப்பா நீ தவற பண்ணிட்டு அவனை வைக்கிறியான்னு கேட்பானே, அதுக்கு என்ன பதில் வச்சிருக்கிய? பார்த்து பேசுங்க. அவர் சொல்லும்போது சொல்றாரு, அல்லாஹ் வந்து அவர்களை நாசமாக்குவான், பொய்யர்களை. எப்படி பொய்யர்கள் அப்படின்னு அவர் விளக்குறார். நீங்க எப்படி கேள்வி கேட்டீங்களோ அதே மாதிரி கேள்வி கேட்டால் தானே விளங்கணும். உங்க ஜமாத்துல யார் கேள்வி கேட்க விடுறா? கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்கிறிய? கேள்வி கேட்க வராதின்னு சொல்கிறிய. அப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர்களை எல்லாம் நாசமாக்கட்டும், நீங்கள் பெரிய பணி செய்கிறிய. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்து அவ்வளோ பெரிய பணி செய்யுது அப்படின்னு சொல்கிறாரு. இந்த காக்கைக்குள்ளே உள்ள ஆதம் அலை சலாத்துடைய மகன் வந்து ரெண்டு பேருக்கு தகராறாகி ஒரு ஆளை கொல்லப்பட்டதுக்கு காக்கை தூக்கி கொண்டு போய் என்ன செய்யணும்னா, தன்னுடைய ஒரு காக்கா இறந்ததை கீழே தோண்டி என்ன செய்யுதுன்னா புதைக்குது. அதே மாதிரி மனுஷனுக்கு புத்தி வரணுங்கிறதுக்காக வேண்டி அதை எடுத்து காட்டுறதுக்காக வேண்டி எல்லாம் சொல்கிறான் அந்த விஷயத்தை.
உங்களுக்கு அந்த புத்தி கூட வரலன்னா கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். அப்போ எப்படி அவங்க அழகாக ஃபோன் போட்டு கலெக்டர் கலெக்டருக்கு பக்கத்தில் இருக்கிற போலீஸு அப்போ அவங்க ஃபோன் போட்டு சொல்லும்போது நாங்கள் எங்கள் வீட்டில் எல்லாத்தையும் செய்துட்டோம், நீங்கள் அங்கே கொண்டு போய் அவரே சொல்கிறார் உள்ள அப்படியே அந்த ஃபோனில் சொல்லும்போது சொல்கிறார், நீங்கள் அங்கே கொண்டு போய் தகனம் எல்லாத்தையும் செய்துருங்க, மற்றதை நாங்கள் எரிச்சுக்கிறோம். இது எப்படி ஒரு கதையாக இருக்குன்னா, இந்த விஷத்தை நீங்கள் மட்டும் ஊற்றிட்டு வந்துருங்க, குடிக்கிறது அடுத்த ஆள் தானே, எப்படி எப்படி அதை எப்படி கும்பிட்டீங்கன்னா, விஷத்தை நீங்கள் ஊற்றிட்டு வந்துட்டீங்கன்னா குடிக்க சொல்ல நாங்கள் வேறு ஆளாக கொடுக்க சொல்கிறோங்கிற மாதிரி இந்த விஷயம் அதில் வருது. இப்போ இவர் நாசமாக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு, அதை பார்க்கணும். அதுதான் முக்கியமான உள்ள விஷயமே தவிர வேறு ஒரு விஷயம் இல்லை. நாசமாக்கட்டும்னா நீங்கள் வசுக்கிடவும் செய்வியா, திட்டிக்கிடவும் செய்வியா, நீங்கள் இல்லாத வம்பெல்லாம் பண்ணுவீங்க, எல்லாம் உடனே நாசமாக்கிடுவானா? நீங்கள் செயல் உங்கள் செயல் தானே இருக்குதே, எல்லாம் செய்துட்டு வந்தாச்சே, செய்துட்டு வந்ததுக்கு பிறகு எரிக்கணா? எரிக்கிறதுக்கு தான் எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சு, நீ எரியின்னு சொல்லிட்டு வாரியன்னா அதுக்கு என்ன ஆதரவு கொடுத்துட்டு வர்றது தானே அர்த்தம்? அதை சிந்திக்காமல் பேசுகிறியே எப்படி? அவங்க நாசமாகட்டும், அவங்க ஒரு அந்த மாதிரி போயிடுவான், அந்த மாதிரி போயிடுவான், அவங்கள எல்லாம் நாசமாக்கட்டும்னு நீ பாட்டில் கேட்டு போனீங்கன்னா அப்போது உங்களை எப்படி செய்யா? நீங்கள் இந்த மாதிரி செய்தீங்கன்னா அல்லாவுக்கு பாவமாக நீங்கள் செய்துக்கிட்டு இருக்கிய, அல்லாவுக்கு ஏத்தல் நடத்திக்கிட்டு இருக்கிய, அல்லாவும் அல்லாவோட ரசூலும் சொன்னதை வந்து அதை மாற்றமானு செய்துட்டு நீங்கள் அதுக்கு மேலேயும் எங்களுக்கு என்ன செய்ய சாபம் வர விட்டுருக்கிய, அது உங்களுக்கு தான் வந்து சேரும். அஸ்ஸலாமு அலைக்கும்.